கிறிஸ்தோக்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி நாலாவது யாரம் நாற்பத்தி ஏழாவது வசனம் லூக்கா இருபத்தி நான்கு நாற்பத்தி ஏழு லூக் டுவெண்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி செவன் அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசிக்கப்படவும் வேண்டியது அதாவது கத்தராயி இயேசு கிறிஸ்து எப்படி மறித்து உயிர் தெழுந்தார் அதன் மூலமாக தான் மன்னிப்பும் மனம் திரும்புதலும் உண்டு என்று சொல்லி எருசிலேமில் தொடங்கி எல்லா தேசத்தாருக்கும் பிரசங்கம் பண்ணணும் அதாவது யூதர்களுக்கு மாத்திரமல்ல இன்றைக்கு நிறைய பேர் செய்கிற தவறு என்னென்னா அவர் இயேசு கிறிஸ்து யூதர்களுக்காக யூதர்களை ரட்சிக்க வந்தவர் இல்லை இல்லை அவர் சகல மனிதருக்காகவும் மறிக்க வந்தவர் எல்லா தேசத்தார் இதை நம்ம வந்து ஆதி திருச்சபை இதை கடைப்பிடித்ததை நம்ம பார்க்க முடிகிறது அப்போ சட்டிக்க ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது யோசனை பாருங்க இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார் இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு இருக்கிறோம் தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்திரன்னா பரிசுத்தா ஆவியும் சாட்சி என்றார்கள் சரியா முதல்ல இதை ஏர்சலேமில் சொல்லக்கூடிய ஒரு காரியம் அடுத்து பத்தாவது அதிகாரத்தில் பார்க்குறோம் எங்கே இது கொர்நிலி வீடு இது புரஜதியாரோட வீடு இது வந்து யூதனுடைய வீடு கிடையாது இதில் நாற்பத்தி மூன்றாவது வருஷத்தை பாருங்கள் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ இது யூதர் இல்லை யாராக இருந்தாலும் சரி எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான் எப்படி அது சங்கீதமாக இருக்கட்டும் இல்லை ஏசாயாவாக இருக்கட்டும் எரேமியாவாக இருக்கட்டும் மெய்காவாக இருக்கட்டும் எல்லாரும் சொல்லக்கூடிய சாட்சி என்ன இவர் மூலமாக தான் பாவ மன்னிப்பும் மீட்பும் உண்டு என்று சொல்லக்கூடியதா அதே மாதிரி பதிமூன்றாவது அப்போஸ் நடிக்க பதிமூன்றாவது இறம் முப்பத்தி எட்டாவது வசனம் ஆதலால் சகோதரரே இவர் மூலமாய் உங்களுக்கு பாவம் முன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளின்றி விடுதலையாகி நீதிமான்களாக்க பாடக்கூடாது இருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் இன்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்று உங்களுக்கு தெரிஞ்ச யாரு யாராக இருந்தாலும் சரி சகல தேசத்துக்கும் சொல்லக்கூடியதா அப்போது சொன்னிங்க இருபத்தி ஆறாவது இடத்துல பதினெட்டாவது வசனம் பாருங்கள் அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படிக்கும் நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் என்றார் எங்க உன் ஜனத்தாரிடந்து அந்நிய ஜனத்தாரிடத்திற்கு உன்னை விடுதலை ஆக்கி அனுப்புகிறேன்னு சொல்லி கர்த்தர் எனக்கு சொன்னார் என்று சொல்லக்கூடியதான் அப்போ என்ன எருசலேம் தொடங்கி சகல தேசங்களுக்கும் என்ன பிரசங்கம் பண்ணணும் பா பணந்துருபதும் பாவம் மன்னிப்பும் இயேசு கிறிஸ்துக்கிட்ட மாத்திரம்தான் உண்டு என்று பிரசங்கம் பண்ணுவதற்காக அழைக்கப்பட்டது என்பதை கர்த்தராய் இயேசு கிறிஸ்து சொன்னார் சரி இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது இன்றைக்கும் நம்ம பிரசங்கம் பண்ணுவதும் நம்மளுடைய சபைகளில் பிரசங்கம் பண்ண வேண்டியது ரெண்டு காரியம் என்ன நீங்கள் மனம் திரும்புங்க உங்களுக்கு பாவ மன்னிப்பு கத்தராகி இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டு இன்றைக்கு நீங்கள் எத்தனை சபைகளில் இந்த மனம் திரும்பி நீங்கள் வந்து பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுங்கள்ங்கிற சொல்லக்கூடிய பிரசங்கம் கேட்குறீங்க இன்றைக்கு சொல்லக்கூடிய சுவிசேஷ ஊழியர்னு சொல்கிறவங்க பூரா என்ன சொல்கிறாங்க உனக்கு சுகம் இல்லையா ஏசு கிறிஸ்து சுகம் கொடுப்பார் உனக்கு கண்ணீரா கவலையா ஏசு கிறிஸ்து ஆறுதல் கொடுப்பார் உனக்கு வேலை இல்லையா ஏசு கிறிஸ்து விடுதலை கொடுப்பார் நீங்கள் வாங்க நாங்கள் வந்து எலெக்ஷனுக்கு ஜோம் பண்ணுறோம் நீங்கள் வாங்க உங்களுக்கு பில்லை படுறதுக்காக ஜோம் பண்ணுறோம் நீங்கள் வாங்க உங்களுக்கு வேலைக்காக ஜோம் பண்ணுறோம் நீங்கள் வாங்க வியாபாரிகளுக்காக ஜோம் பண்ணுறோம் நீங்கள் வாங்க உங்களுக்கு வந்து கல்யாணம் கல்யாணமாகிறதுக்காக ஜோம் பண்ணுறோம் எங்கெங்கே வேதவசனத்தில் என்ன சொல்லியிருக்கு நீ மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் குறித்து பிரசங்கம் சொல்லி சொல்லி இருக்கிறாரு ஆதி திருச்சபை என்ன பண்ணது நீங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உங்களை நீங்க கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒரு கிறிஸ்தவனாய் மாறும்போது தான் உங்களுடைய குடும்பம் மாறும் நல்ல குடும்பம் நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் நல்ல சமுதாயம் நல்ல தேசத்தை உருவாக்கும் அப்ப என்னன்னா அடிப்படையில சபை தன்னுடைய பங்கை விட்டுவிடக்கூடாது தன்னுடைய கடமையை விட்டுவிடக்கூடாது கடமை என்ன சபையின் மேல் விழுந்த கடமை மணந்திரும்புதலும் பாவ மன்னிப்பை குறித்தும் எங்கும் பிரசங்கிக்கணும் எனக்கு அருமையான உங்கள் சபையில் இதை குறித்து பிரசங்கம் பண்ணலைனா கேளுங்க ஏன் நம்ம பாவ மன்னிப்பை குறித்து பிரசங்கம் பண்ணுறதில்ல ஏன் நம்ம மன திரும்புதலை குறித்து பிரசங்கம் பண்ணுறதில்லன்னு கேட்டு மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பு ஏசு கிறிஸ்து மூலமாய் உண்டு என்று எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணி சொன்னது கர்த்தராய் ஏசு கிறிஸ்து நாம் ஏன் அதை செய்யவில்லை செய்வோமா வல்ல பிதாவே இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி ஆமாண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் குறித்து எங்கும் பிரசங்கிக்கிறவர்களாய் உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் வாழ ஒப்பு கொடுக்கிறோம் மீட்பெரும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே ஆமேன் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் இன்று மாலை மாலை மண்ணால் சந்திப்போம்